இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. இனி பகல் வெப்பம் 34 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆக தொடர்ந்து காணப்பட்டு, இரவு வெப்பம் சற்று குறைந்து 20 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படும் என்பதால் படிப்படியாக கோடை காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என அறிகிறோம். இதனால் இனி அயர்ச்சி ஏற்படாமல் இருக்கும் முயற்சிகளில் கோழி பண்ணையாளர்கள் இறங்க வேண்டும். குழாய்கள், தொட்டிகள் ஆகியவற்றை இரவு நேரங்களில் படிமங்களை நீக்கி சுத்தம் செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டு தண்ணீர் மூலம் நோய் பரவுவதையும் அறவே நீக்கி எப்பொழுதும் குளிர்ந்த மற்றும் தேவையான அழுத்தத்துடன் தண்ணீர் கோழிகளுக்கு கிடைக்கும்படி மேலாண்மையை செம்மைப்படுத்த வேண்டும். தென்னையில் கோசுருள் வெள்ளை ஈப்பூச்சி பெருமளவில் தாக்குதல் ஏற்படுத்தி வருகிறது. இதனை கட்டுப்படுத்த விளக்கு பொறி ஏக்கருக்கு 2 எண்களும் மஞ்சள் ஒட்டும் பொறிகள் 6 அடி உயரத்தில் ஏக்கருக்கு 10 எண்களும் வைக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் வேலிமசால். தீவன பயிர்களில் ஒன்றான வேலிமசால் எல்லா வகை மண்ணிலும் ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். வேலிமசால் சாகுபடி செய்யும் நிலத்தை 2 முறை உழுது பண்படுத்தி 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். ஹெக்டருக்கு 25 டன் தொழுவுரம், 25 கிலோ தழைச்சத்து, 40 கிலோ மணிச்சத்து மற்றும் 20 கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும். ஹெக்டருக்கு 20 கிலோ விதைகளை அளவாக எடுத்து 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் தொடர்ச்சியாக விதைக்க வேண்டும். மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து வாரம் 1 முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். முதல் அறுவடை விதைத்த 90 நாட்களிலும் அடுத்தடுத்த அறுவடையை 50 நாட்களுக்கு 1 முறையும் மேற்கொள்ளலாம். 1 வருடத்திற்கு 1 ஹெக்டரிலிருந்து சுமார் 125 டன் வேலிமசால் மகசூலாக பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை